ஸ் வெல்கம் டுமா தமிழ் நான் உங்கள் ஏகே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ட்ரகை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரகை நம்ம லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம் அது என்ன ட்ரகை அப்படின்னா பேஸ்டமால் பேஸ்டமால் அப்படின்னுங்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுனா ஃபீவருக்கு யூஸ் பண்ணுவாங்க பெயினுக்கு யூஸ் பண்ணுவாங்க இதுதான் நம்ம காமனாக தெரிஞ்சது தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பேஸ்டமால் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் எப்படி ஆக்ஸினை பிடிச்சி போனது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இருந்ததுனா அதோட விளைவு என்ன அந்த விளைவை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேட்டகரி அனல்ஜெசிக் ஆன்டி பயர்டிக் யூசஸ் ரெடியூஸ் பாடி டெம்பரேச்சர் அண்டு மைல்டு டு மாடரேட் பெயின் ஆஃப்லேபிள் யூசஸ் அதாவது எஃப்டியை அப்ரூவ் பண்ணாமல் வேறு எந்தெந்த கண்டிஷனுக்கெலாம் பேஸ்டமால் ட்ரக்கை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மைக்ரைன் ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்களே அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மைக்ரேனுக்கு நெக்ஸ்ட்டு பேட்டன் டெக்டஸ் ஆர்டோரியோசஸ் அதாவது டூ மந்த் பேபிக்கு வரக்கூடிய ஹார்ட் டிஃபெக்ட் இது தான் பேட்டன் டெக்டஸ் ஆர்டோரியோசஸ் அதுக்காக பேஸ்டமால் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வேக்சின் அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆக்சிஸ் அதாவது வேக்சின் எந்த ஒரு வேக்சின் போடுறதுக்கு முன்னாடியும் பேஸ்டமால் இருக்க முன்கூட்டியே கொடுத்துருவாங்க ஏன் அப்படின்னா வேக்சின் போடும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதை கம்மி பண்ணுறதுக்காக பேரஸ்டமால் இருக்க முன்கூட்டியே கொடுத்துறாங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பேரஸ்டமால் எடுத்துக்கும் போது ரெண்டு சைட்டில் ஆக்ட் ஆகுது ஒன்று சிஎன்எஸ் அண்டு ஹைப்பத்தலாமஸ் ஹைப்பத்தலாமஸ்ஸில் ஆக்ட் ஆகி பெரிஃபல் வாசோடைலேஷன் பண்ணுது இது மூலயமா நம்ம ஸ்கின்னில் பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணுது இதனால் ஸ்வெட்டிங் அண்டு ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது நெக்ஸ்ட்டு சிஎன்எஸ் சிஎன்எஸில் ஆக்ட் ஆகி காக்ஸ் ஒன் அண்ட் டூ த்ரீ இதை வந்து என்கிபிட் பண்ணுது இது மூலயமா அனர்ஜிஸ்க்கு எஃபெக்ட்டை கொடுக்குது அனல்ஜெஸ்டிக் எஃபெக்ட்னா பெயினை வந்து ரிடியூஸ் பண்ணுது நெக்ஸ்ட்டு ப்ரோஸ்டாக்லாண்டின் ப்ராஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸை வந்து இன்கிபிட் பண்ணுது இது மூலயமா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இன்ஃப்ளமேஷன் வராமல் தடுக்குது ஃபார்மகோ கைனட்டிக் அப்சார்ப்ஷன் வெல் அப்சார்ப்டு ஓரலாக எடுத்துக்கும்போது போது நல்ல அப்சார்ப்ஷன் இருக்குது இமீடியட் ரிலீஸில் அடல்ட்டுக்கு வந்து ஒன் ஹவர் எடுத்துக்குது பீடியாட்ரிக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஓ டிமேக்ஸ் இருக்குது ஓவரல் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் எடுத்துக்கும் போது ஜீரோ பாயிண்ட் 3 டூ த்ரீ ஹவர்ஸ் எடுத்துக்குது ஓவரலாக பயோ அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டூ நைன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து பயோ அவைலபிலிட்டி இருக்குது டிஸ்ட்ரிபியூஷன் வால்யூம் ஆப் டிஸ்ட்ரிபியூஷன் அடல்ட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஒன் எல் பர் கேஜி வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பீடியாட்ரிக்கு எவ்வளோ இருக்குதுன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஒன் பாயிண்ட் டூ எல் பர் கேஜி வந்து டென் பர்சன்டேஜ்லேருந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் இருக்குது மெட்டபாலிசம் பேஸ்டமமால் பொதுவாக லிவரில் தான் மெட்டபாலிசம் ஆகுது இந்த பேஸ்டமால் ரகு அதிகமாக எடுத்துக்கும் போது லிவர் டேமேஜ் ஆகுது இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லைனில் பார்ப்போம் மெட்டபாலிசம் வந்து டூ டைப்ஸில் நடக்குது ஃபஸ்ட்டு ப்ரைமரி கான்சுகேஷன் நடக்குது எது எதோ கூடன்னா சல்ஃபைட் அண்டு குளோசிரோனை இந்த ரெண்டு என்ஜி மூலயமா பைண்ட் ஆகி பிரைமரி கான்சுகேஷன் நடக்குது நெக்ஸ்ட்டு செகண்டரி ஆக்சிடேஷன் வித்து சைட்டோகிராம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபஸ்ட்டு சல்ஃபேட் அண்டு குளுசிரோ கூட ப்ரைமரி கான்ஜிகேஷன் நடக்குது அடுத்தது சைட்டோக்ரோம் ஃபோர் ஃபிஃப்டி கூட ஆக்சிடேஷன் ப்ராசஸில் பேரஸ்டமால் இருக்குது இன்வால்வ் ஆகுது எக்ஸ்கிரீஷன் யூரின் மூலயமா எக்ஸ்கிரீட் ஆகுது எலிமினேஷன் ஹாஃப் லைஃப் எவ்வளோ இருக்குன்னா அடல்ட்டுக்கு வந்து டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இருக்குது சில்ட்ரனுக்கு டூ டூ ஃபைவ் ஹவர்ஸ் இருக்குது இன்ஃபென்ட் அந்த டூ மந்த் பேபிஸு பேபீஸ்க்குலாம் எவ்வளோ இருக்குன்னா செவன் ஹவர்ஸ் இருக்குது சைட் எஃபெக்ட் நாசியா ஸ்டொமக் ப்ளீடிங் அலர்ஜிக் ரியாக்ஷன் ஸ்கின் ரேஷஸ் கிட்னி டேமேஜ் லிவர் டேமேஜ் பிளட் டிஸ்க்ராய்சிஸ் அப்படின்னா போன் மேமரில் வரக்கூடிய டிஃபெக்ட் தான் பிளட் டிஸ்க்ராய்சிஸ் இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பேரஸ்டமால் எடுத்துக்கும் போது நார்மலாக அதோட எப்படி நம்ம பாடியில் ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் அதோடய கேட்டகரி யூசஸ் ஃபார்மோகோ சைடு எஃபெக்ட் இதை பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இனிமேல் நம்ம என்ன பார்க்க போனோம் அப்படின்னா பேரஸ்டமலாக எடுத்துக்கும் போது அதிகமாக ஆனால் என்ன நடக்கும் அதை எப்படி சரி பண்ணுறாங்க அதை பற்றி இனிமேல் நம்ம பார்ப்போம் பேஸ்டமால் ரகோட நார்மல் டோசஜ் லெவல் எவ்வளோனா ஒரு நாளைக்கு த்ரீ டூ ஃபிஃப்டி எம்ஜி பர் டே வரைக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கு அதிகமாக நம்மளால் ஓடிசி மெடிஷன் எடுக்கும்போது அதிகமாக நம்ம எடுத்துக்கக்கூடாது இதே ஒரு பிசிஷியன் அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் எம்ஜி பர் டே வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் ரீசன் ஃபார் ஓவர் டோஸ் எந்தெந்த காரணத்தினால பேரஸ்டமால் வந்து ஓவர் டோஸ் ஆகுது அப்படின்னா ஹெச்ஐவி பாசிட்டிவ் கண்டிஷன் மால்நியூட்ரிஷன் நியூட்ரிஷன் கம்மியாக உள்ள பேஷண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் வேரியேஷன் பேஷண்ட் வித்து லோ குளுடா தையன் ரிசர்வ்ஸ் எக்ஸஸ் கன்சப்ஷன் ஆஃப் பெயின் மெடிக்கேஷன் அதாவது ஓடிசி மெடிக்கேஷன் அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த பேரஸ்டமால் இருக்குது ஓவர் டோஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ரிஃபாம்பிஷன் கார்பமைசிபைன் பென்டாயின் ஆல்கஹால் இந்த ட்ரக்ஸ் கூட பேரஸ்டமால் எடுத்துக்கும் போது ஓவர் டோஸ் ஆகுது இந்த ஏன் இந்த ட்ரக்ஸுக்குலாம் எடுத்துக்கும் போது ஓவர் டோஸ் ஆகுது அப்படின்னா இந்த ட்ரக்ஸ்லாம் குல்டாதாயின் எஞ்சைமை வந்து கம்மி பண்ணிடும் குல்டாதாயின் எஞ்சம் அப்படின்னா லிவரில் உள்ள என்சைம் இந்த இது கம்மிப்பாகிறதுனால பேஸ்டமால் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் நிலையில் பார்ப்போம் தெரபட்டிக் கான்சன்ட்ரேஷன் தேரபட்டிக் பேரஸ்டமால் நார்மலாக எடுத்துக்கும் போது என்ன நடக்குதுன்னா இதை பற்றி நம்ம மெட்டபாலிசம் ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம் எப்படின்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சல்ஃபேட் அண்டு குளுசிரோனோட கான்சிகூஷன் ஆகி நான் டாக்ஸிக் கான்சிகூட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது மீதமுள்ள ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து சைட்டோக்ரோம் ஃபோர் ஃபிஃப்டி கூட ஆக்சிடேஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி என்ஏபிகூங்கிறத மெட்டபாலிட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது என்ஏபிக்யூஐங்கிறது டாக்சி மெட்டபாலைட் இது இது வந்து லிவரை வந்து டேமேஜ் பண்ணும் அதனால் லிவரில் உள்ள என்ஜேம் வந்து குளுடோதையன் இந்த குல்டாதையன் என்ஜேம் வந்து என்ஐஏ கூட கான்ஜுகேஷன் ஆகி டாக்ஸிசிட்டியிலேருந்து நான் டாக்ஸிக்காக கன்வெர்ட் பண்ணும் இதுதான் இந்த குளுடாதயனோட ஒர்க்கு பேஸ்டமாலு எடுத்துக்கும்போது போது இந்த சல்ஃபேட் குளுசிரோனை அண்டு குளுடாதயன் இது கூட இந்த என்ஜிஎம்ஸ்லாம் லிவரில் வந்து லிமிட்டட் அமௌண்ட்டு தான் இருக்கும் மீதமுள்ள ட்ரக்ஸ்லாம் என்ஐபிக்யூஐஐயை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் எக்ஸஸாக என்ஐபிக்யூஐயை ப்ரொடியூஸ் பண்ணுனா லிவருக்கு வந்து டேமேஜ் ஆகும் இதுதான் ஹெப்பட்டோ டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரீட்மெண்ட் இப்போ இந்த பேஸ்டமலை பாய்ச்சிங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா என் அசிட்டல் சிஸ்டின் இந்த இது மூலயமா பேஸ்டமலை பாய்சினிங்க ட்ரீட் பண்ணுறாங்க மெக்கானிசம் ஆஃப் என் அசிட்டல் சிஸ்டின் என் அசிட்டல் சிஸ்டினோட மெக்கனிசம் என்னென்னா இந்த எடுத்துக்கோ ஓவரலாக நம்ம எடுத்துக்கும் போது டி அசிட்டலைஷன் நடக்குது ப்ளட்டிலேருந்து லிவருக்கு வரும்போது டி அசிட்டலைஷன் நடந்து சிஸ்டினாக கன்வெர்ட் ஆகுது இந்த சிஸ்டின் வந்து லிவரில் உள்ள குல்டமைட்டு பைண்ட் ஆகி குல்டமைல் சிஸ்டினாக கன்வெர்ட் ஆகுது இந்த குல்டமைல் சிஸ்டின் மீண்டும் கிளைசின் கூட ஆகி குல்டாதயோன் சிந்தசிஸ் ஹார்மோன் வந்து ஹார்மோனாக கன்வெர்ட் ஆகுது இந்த குல்டாத்தையோன் சிந்தசிஸ் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா குல்டாத்தையோன் என்ஜெயம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது குல்டாதைன் இன்ஜமை இன்க்ரீஸ் பண்ணது மூலியமாக என்ஏபிகுவை கூட பைண்ட் ஆகி டாக்ஸிசிட்டியிலேருந்து நான் டாக்ஸிக்காக கன்வெர்ட் ஆகும் இதுதான் என்ஏசி என்ஏசி கூட மெக்கனிசம் ப்ரிகாஷன் ஆல்கஹலிசம் ஹெப்பாட்டிக் ஹெப்பாட்டிக் இன்ஜுரி உள்ள பேஷண்ட்டு வந்து இதை எடுத்துக்கக்கூடாது டெர்மட்டாலஜி ஸ்கின் ரேஷஸ் அண்ட் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி உள்ள பேஷண்ட்டு பேஸ்டமில கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் ரீனல் இம்பேர்மெண்ட் இம்னாலஜி அனபைலாக்சிஸ் அண்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இவங்கெல்லாம் இந்த பேஸ்டமால் ட்ரகை எடுத்துக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் போல் உங்களுக்கு மோ வேறு எந்தெந்த ட்ரக்கோட ட்ரக் இன்ஃபர்மேஷன் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ